சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இன்று 6வது நாளாக டிஎம்எஸ் வளாகத்திற்கு சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, தொடர் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து எப்போது பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்படுது? நிச்சயமாக லாவண்யா, தற்பொழுது டிஎம்எஸ் வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் மிகப்பெரிய ஒரு சாலை மரியாதையானது நடைபெற்று வருகிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகள் அரசு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதில் 4% இடஒதுக்கீடில் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த 1% இடஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், முதல்வர் இதில் தலையிட்டு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த 12 முதல் தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் டிஎம்எஸ் வளாகத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் அமர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக கடந்த 30 மேலாக அண்ணா சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகளிடமே கேட்கலாம், அவர்களுடைய கோரிக்கை எந்த அளவிற்கு ஏற்கப்பட்டிருக்கிறது, செவிசாய்க்கப்படுகிறதா இந்த அரசு என்பது குறித்து பார்வை மாற்றுத்திறனாளிகளை கேட்கலாம். சார், தொடர்ந்து நீங்க 6வது நாளா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறீங்க, பேச்சுவார்த்தைக்கு யாரேனும் அழைப்பு விட்டாங்களா? உங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்பட்டதா? எங்கள் 9 கோரிக்கைகளை வந்து இது வரைக்கும் நிறைவேற்றவில்லை. 2013 நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுடைய வாழ்வாதாரம், அதற்கான ஒரு அரசாங்கத்தில் எங்களுக்கு வேலை. அந்த வேலை வந்து கருண அடிப்படையில் நாங்கள் கேட்கல, தகுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பிஏ பிஎட் முடிச்சிருக்காங்க, அது டெட்டு கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, நெட்டு ஸ்லெட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தகுதி அடிப்படையில் வேலை கொடுத்தாலே குறைந்தபட்சம் ஒரு 1500 பேராது வேலைக்கு போவாங்க. இந்த தகுதி அடிப்படையில் தான் நாங்கள் வேலை கேட்குறோம். இதில் வந்து நேற்று வரைக்கும் 5 ஆயிடுச்சு, அந்த 5வது நாளில் தான் சமூக நலத்துறை அமைச்சர் வந்து எங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பத்திரிக்கை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க இடத்துல இல்லை, அவங்க எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளோட அலுவலக ஆணையத்திட்ட வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேவை அவங்கள நாங்க பாக்கல, எங்களுக்கு தேவை எங்க துறையை யாரு கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் நாங்க பாக்கணும். பாக்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்கள பாக்குறதுக்கு போனீங்களா நீங்க? எங்க சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அங்க இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பாக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அவங்க பாக்குறதால எங்களுக்கு 100 எங்களுக்கு வந்து ஒரு படி மேல வந்திருக்கு, ஆனா எங்களுக்கு திருப்தி அளிக்காது அது. ஏன்னா எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்ற வேண்டியது முக ஸ்டாலின் அவருக்கால தான் இருக்கு, ஏன்னா எங்க துறை அமைச்சர் அவர் தான். கண்டிப்பா, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றீங்க, அது சாலை மறியல் போராட்டம், மக்கள் கடுமையான இல்லத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க, நீங்களும் கடுமையான இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறீங்க, உங்களுடைய கோரிக்கைகள் செவிசாய்க்கப்பட்டதா உங்களுடைய பார்வை? இல்ல சார், இது 6வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 6வது நாள் எங்களுக்கு ஆதரவா 1வது இருக்காங்க, அவங்களை கூட இந்த அரசாங்கம் வந்து கவனிக்கல அப்படின்னா என்ன பண்றது தெரியல. எங்களோட துறை அமைச்சர் வந்து ஸ்டாலின் ஐயா தான், அவர் தான் முதலமைச்சர். ஆனா எங்களுக்கான கோரிக்கை வரும்போது அவர் பேச மாட்டாரு, கீதா ஜெயின் பேசுறாங்க. நாங்க கோரிக்கை மனு கொண்டு போயிட்டு கீதா ஜெயின் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என் துறை இல்ல, என் துறை மட்டும் என்கிட்ட வாங்க, என் துறையில என்கிட்ட வரேன் கேக்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அவங்களும் அனுப்புறாரு எங்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு, ஆனா எங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. எங்களுக்கு தேவை எங்களோட துறை அமைச்சர் பேசணும். இப்ப காவல்துறை எடுத்துட்டு அவர் துறை அவர் தான் அவர் பேசுறாரு, உள்துறைக்கு அவர் பேசுறாரு. ஏ, எங்களுக்கு எங்க துறை பேச விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்ல, துறை மாத்தி கொடுத்துருங்க, அவங்களை மீட் பண்ணிக்கிறோம். பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு இருக்கு, எங்க துறை அவர் வச்சிருக்கணும், பேருக்காக மட்டும் வச்சிருக்காங்களா என் துறை? அவங்க சிஎம் வந்து எங்களை பாக்குறீங்க, இந்த போராட்டம் தொடரும். 5 உண்ணாவது 6 இருக்காங்க, அவங்க உண்ணாவிரதம் தொடரும். இதே போல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்ட போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவும். நிச்சயமா லாவண்யா, மாற்றுத்திறனாளிகள் பேசுவதே நம்மளால் கேட்க முடிகிறது. தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம், தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் செவிசாய்க்கப்படவில்லை. எங்களுடைய துறை அமைச்சர் திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும். 1% இடஒதுக்கீடை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். அரசு வேலையில் நாங்கள் இருந்தால் மட்டுமே எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். வாழ்வாதாரம் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது என்று தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.